இனி விரைவு செய்திகளை பார்க்கலாம். ஊரடங்கு உத்தரவை நீட்டிப்பது தொடர்பாக மத்திய அரசு வரும் 10ஆம் தேதிக்கு பிறகு முடிவெடுக்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. கொரோனா பாதிப்பு தொடர்பாக மத்திய அமைச்சர்களின் உயர்மட்ட குழு கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த ஊரடங்கை நீட்டிக்க வேண்டும் என்று தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 7 மாநில அரசுகளின் பரிந்துரை தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. மேலும் ஊரடங்கு நீட்டிக்கப்படும் பட்சத்தில் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் தடையின்றி விநியோகிப்பது மற்றும் உணவுப் பொருட்கள் இருப்பு நிலவரம் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. ஊரடங்கை நீட்டிப்பது தொடர்பாக தமிழகம் உள்ளிட்ட பிற மாநிலங்கள் தங்களது நிலைப்பாட்டை வரும் 10ஆம் தேதிக்குள் தெரிவிக்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. அதன் பிறகே ஊரடங்கு நீட்டிக்கப்படுமா என்பது தெரியவரும். விவசாயிகள் உற்பத்தி செய்த பொருட்களை சந்தைக்கு எடுத்துச் செல்வதில் சிரமம் ஏற்பட்டால் மாவட்ட வேளாண் துணை இயக்குநர்களை தொடர்பு கொள்ளலாம் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொதுமக்களுக்கு தடையின்றி காய்கறி மற்றும் பழங்கள் கிடைத்திடவும், அவற்றை பாதுகாத்து வைத்து தேவைப்படும் காலங்களில் விற்பனை செய்யவும் இயங்கி வரும் குளிர்பதன கிடங்குகளுக்கு ஏப்ரல் 30ஆம் தேதி வரை கட்டணம் வசூலிக்கப்படாது என தெரிவித்துள்ளார். காய்கறி மற்றும் பழங்களை விவசாயிகளிடம் நேரடியாக கொள்முதல் செய்து நியாயமான விலையில் விநியோகம் செய்யும் உழவர் உற்பத்தி நிறுவனங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை கடனுதவி வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். மேலும் பொதுமக்களுக்கு காய்கறிகள் தங்கு தடையின்றி கிடைக்க கூடுதலாக 500 தோட்டக்கலைத்துறை வாகனங்கள் மூலம் விற்பனை செய்யப்படும் என்றும், சந்தையில் விற்கப்படும் பொருட்களின் மதிப்பில் இருந்து வியாபாரிகளிடம் வசூலிக்கப்படும் 1% சந்தை கட்டணம் ஏப்ரல் 30ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பூச்சி மருந்து கலந்த போண்டாவை சாப்பிட்ட மருமகள் உயிரிழந்தார். கணவர் மாமியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எஸ்ஆர் கண்டிகையைச் சேர்ந்த சுகுமார் வீட்டில் போண்டா செய்து சாப்பிட்ட சிறிது நேரத்தில் சுகுமார், அவரது மனைவி பாரதி, தாய் லட்சுமிக்கு வாந்தி பேதி ஏற்பட்டுள்ளது. முதலில் சோளிங்கர் அரசு மருத்துவமனைக்கும் பின்னர் தனியார் மருத்துவமனைக்கும் கொண்டு செல்லப்பட்டதில் சிகிச்சை பலனின்றி பாரதி உயிரிழந்தார். சுகுமாரின் தந்தை பெரியசாமி போண்டாவிற்கான பொருட்களோடு தோட்டத்திற்கு பூச்சி மருந்து வாங்கி வைத்திருந்ததாகவும், அதனை பாரதி தவறுதலாக எடுத்து மைதா மாவோடு சேர்த்து போண்டா செய்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. சூடாக சாப்பிட்டதால் 3 பேருக்கும் பூச்சி மருந்து வாடை தெரியாத நிலையில் தாமதமாக வந்து ஆறிப்போன போண்டாவை சாப்பிட்டதால் பெரியசாமி உயிர் தப்பியதாகவும் கூறப்படுகிறது. திருமணமான ஒரே ஆண்டில் மருமகள் உயிரிழந்துள்ள நிலையில் இதுகுறித்து அரக்கோணம் தாலுகா போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் 60,000 பருத்தி மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளன. இந்த சங்கத்தில் வழக்கமாக வியாழக்கிழமைகளில் ஏலம் நடக்கும். இறுதியாக மார்ச் 19ஆம் தேதி ஏலம் நடைபெற்றது. அதன்பின் ஊரடங்கு உத்தரவு காரணமாக ஏலம் நடக்கவில்லை. இதனால் வேளாண் சங்கத்தில் உள்ள கிடங்குகளிலும் வளாகங்களிலும் பருத்தி மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. நாமக்கல் மட்டுமின்றி சேலம், தருமபுரி, ஈரோடு, கரூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வேளாண் உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் பருத்தி மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளன. கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் சூழலில் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக ஓசூரைச் சேர்ந்த நண்பர்கள் குழு ஒன்று பாடல் உருவாக்கியுள்ளது. ஒற்றுமையாக நாம் அரசுக்கு பங்களிப்பு செய்தால் இந்த நோய் தாக்கத்திலிருந்து விடுபடலாம் என்ற கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு பாடல் அமைந்துள்ளது. இது கொடுரமே, எப்படி தடுப்பமே, கொள்ள மருந்தில்ல, அட என்ன பண்ண தெரியல, கொரோனா ஒன்ன நினைச்சி உலகம் பயந்து சாகுது, ஆயிரக்கணக்கில் மக்கள் உறவு இழந்து வாடுது. மகாராஷ்டிராவில் தமிழர்கள் அதிகம் வாழும் பகுதியான தாராவியில் மேலும் 2 கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஒரு உயிரிழப்பு உட்பட அங்கு கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 7 அதிகரித்துள்ளது. இவர்கள் தங்கியிருந்த டாக்டர் பாலிகா நகர் பகுதிக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. அங்கு மக்கள் உள்ளே வரவும் வெளியே செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே அதிக அளவிலான கொரோனா பாதிப்பு மகாராஷ்டிராவில்தான் உள்ளது. அங்கு இதுவரை 748 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தூர்தர்ஷனில் மீண்டும் ஒளிபரப்பப்பட்டு வரும் ராமாயணம் தொடருக்கு மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளதாக பிரசார் பாரதி தலைமை நிர்வாகி சசிசேகர் வேம்பட்டி தெரிவித்துள்ளார். கொரோனா அச்சத்தால் நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள தூர்தர்ஷனில் ராமாயணம், மகாபாரதம் தொடர் மீண்டும் ஒளிபரப்பப்பட்டு வருவது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பிரசார் பாரதி தலைமை நிர்வாகி சசிசேகர் வேம்பட்டி, ராமாயணம், மகாபாரதம் உள்ளிட்ட தொடர்களை மீண்டும் ஒளிபரப்புவது தொடர்பாக கடந்த நவம்பர் மாதமே முடிவெடுத்திருந்ததாக தெரிவித்தார். தூர்தர்ஷனின் செயல்பாடுகள் பற்றி இணையதள தலைமுறையினருக்கு தெரியவில்லை என குறிப்பிட்டுள்ள அவர், மீண்டும் இதிகாச தொடர் ஒளிபரப்பப்படுவதால் மக்கள் மத்தியில் தூர்தர்ஷன் இடம் பிடித்துவிட்டதாகவும் பெருமிதம் தெரிவித்துள்ளார்.
கொரோனா தொடர்பான வதந்திகளை தடுக்கும் வகையில் வாட்ஸ்அப்பில் மற்றவர்களுக்கு தகவல்களை பகிர புதிய கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொடர்பாக வாட்ஸ்அப் மூலமாக நாள்தோறும் தவறான தகவல்களை கொண்ட செய்திகள் மற்றும் அவதூறுகள் பரப்பப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அத்துடன் கொரோனாவால் உயிரிழந்த போலியான புகைப்படங்களை பகிர்வதும் அரசியல் மற்றும் தனிநபர்கள் ரீதியாக தவறான தகவல்களை பகிர்வதும் தொடர்கதையாகின. இந்நிலையில் வாட்ஸ்அப் பதிவை ஒரே நேரத்தில் ஒருவருக்கு மட்டுமே பகிர முடியும் என்ற கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு ஒரே நேரத்தில் 5 பேருக்கு செய்திகள் பகிர முடியும் என்ற நிலை இருந்தது. அதனால் ஒரே நேரத்தில் செய்தி பகிர்வது 25% குறைந்ததாக வாட்ஸ்அப் நிறுவனம் தெரிவித்திருந்தது. ஹெலிகாப்டர் பேர ஊழல் வழக்கில் இடைத்தரகர் கிறிஸ்டியன் மைக்கேலின் ஜாமீன் மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. கொரோனா தொற்று ஏற்படும் ஆபத்து இருப்பதால் தனக்கு இடைக்கால ஜாமீன் கொடுக்க வேண்டும் என திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கிறிஸ்டியன் மைக்கேல் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதில் தன்னுடைய வயது மற்றும் உடல்நிலையை கருத்தில் கொண்டு ஜாமீன் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இந்த வழக்கை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் கிறிஸ்டியன் மைக்கேலின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது. கொல்கத்தாவில் செயல்பட்டு வரும் இனிப்பகம் ஒன்று கொரோனா வைரஸ் வடிவில் விதவிதமான இனிப்புகளை தயாரித்து வருகிறது. பொதுமக்கள் மத்தியில் கொரோனா குறித்து ஏற்பட்டுள்ள அச்சத்தை போக்கும் விதமாக இந்த இனிப்புகள் தயாரிக்கப்படுகின்றன. கொரோனா இனிப்பு எப்படி ஜீரணமாகிறதோ அதேபோல் கொரோனா வைரஸையும் நாம் ஜீரணித்து வெல்வோம் என்ற நம்பிக்கையை மக்களுக்கு ஊட்டவே இந்த இனிப்புகளை தயாரிப்பதாக கடையின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். கொரோனா தாக்குதலால் 11 வாரங்கள் முழுமையாக முடக்கப்பட்டிருந்த வூகானில் தற்போது இயல்பு நிலை திரும்பி வருகிறது. சாலைகளில் மக்கள் நடமாட்டம் இயல்பாக உள்ள நிலையில் வணிக வளாகங்கள் உணவகங்கள் செயல்பட தொடங்கியுள்ளன. சுவையான நூடுல்ஸுக்கு பேர் போன வூகானில் கடந்த 2 மாதங்களாக மருத்துவ பணியில் இருந்த ஊழியர்கள் பொதுவெளிக்கு வந்து நூடுல்ஸை வாங்கி ருசிக்கும் காட்சிகள் இணையதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றன. இலங்கையில் கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் குழந்தை பிரசவித்துள்ளார். களுத்துறை மாவட்டத்தில் கொரோனாவால் பாதிப்பு அதிக அளவில் உள்ளது. இந்நிலையில் களுத்துறை மாவட்டத்திற்குட்பட்ட பேருவளை பன்னிலத்தில் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி பிரசவத்திற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருந்து வந்த அவருக்கு குழந்தை பிறந்துள்ளது. இதையடுத்து குழந்தைக்கும் கொரோனா பாதிப்பு இருக்கிறதா என மருத்துவர்கள் பரிசோதனை மேற்கொண்டு வருகின்றனர். பேருவளை பன்னிலத்தில் உள்ள வணிக வளாகத்திற்கு கர்ப்பிணி சென்றிருந்த போது அவருக்கு நோய் தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. உலகையே அச்சுறுத்தி வரும் கொரோனா பரவலுக்கு மத்தியில் ரஷ்யா ராணுவ பயிற்சியை மேற்கொண்டுள்ளது. ரஷ்யாவில் 6,343 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ள நிலையில் 47 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் ரஷ்யாவின் அஸ்ட்ராகான் பகுதியில் ரஷ்ய ராணுவம் இந்த பயிற்சியை மேற்கொண்டது. ராணுவ பயிற்சியின் போது ஏவுகணைகளையும் பயன்படுத்தி ரஷ்யா பயிற்சி மேற்கொண்டது. இனி பிற செய்திகளை பார்க்கலாம். கொரோனா பெருந்தொற்றை தடுக்க INO 4800 என்ற